திருநெல்வேலி தாம்பரம் பொங்கல் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் டிராவல் பண்ணுறோம் வயா தென்காசி. மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஜேர்னியை நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து திரும்பி ரிட்டர்ன் தாம்பரம், சாரி சென்னை தாங்க போகிறோம். ஸோ தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த ட்ரெயினில் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின், பொங்கல் ஸ்பெஷல் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ட்ரெயின் நம்பர் 06003, திருநெல்வேலி தாம்பரம் பொங்கல் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் தாங்க ட்ராவல் பண்ணுறோம் வயா தென்காசி. சரி வாங்க அப்படியே ட்ரெயின் உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். டைம் பற்றிலாம் கிடக்குறேன், டைம் ஆகிடுச்சு, 150 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் நம்மளோட ட்ரெயின் பற்றிலாம் இங்கே திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆக போதுங்க. சரி வாங்க டக்குன்னு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயினோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 3rd AC எக்கனாமிக் வச்சுங்க. நல்லா இன்டீரியர்லாம் பரவாயில்ல, செம்ம கலராக கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3rd AC-க்கும் எக்கனாமிக்கும் பார்த்தீங்கன்னா பிரெத்து வித்தியாசம் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் நார்மலாக இருக்குது, மூணு இந்த பக்கம் மூணு பர்த்து, லோயரு இது வந்து மிடில் பர்த்து, அண்டு பார்த்தீங்கன்னா அப்பரு. இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாங்கெட்ஸு அண்டு பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு பில்லோஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங் லைட்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்ஸு, அண்டு பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரு, அண்டு கீழேயும் மொபைல் ஹோல்டர், இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் இங்கே ஒன்று செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்ஸு. அந்த ஹூப்ஸு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இது மிரர்ஸு, இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா விண்டோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு கலர் தாங்க நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்டு அது பார்த்திங்கன்னா ட்ரே டேபிள், ஸோ சூப்பராக இருக்குது. சேம் சைடில் வரலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே டபுள் சீட்டு, இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அந்த பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸு, இங்கே சார்ஜிங் பண்ணிட்டு யூஎஸ்பி போட்டு கூட கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரு அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வந்துட்டுங்க. நமக்கு வந்து நல்லா ஏர் ஃப்ரீ ஃப்ளோவாக நல்லா சூப்பராக கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து ஏசி வெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு ரெண்டாவது இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே மெடிலையும் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஏசி வெண்ட்டு பாருங்களா. ஸோ நமக்கு 3-tier எக்கனாமிக்கும் 3rd AC-க்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்து வந்துருக்காங்க, நல்ல ஃபீச்சர்ஸாக கொண்டு வந்துருக்காங்க எக்கனாமி கூட. ஓகேங்க, நம்மளோட திருநெல்வேலி தாம்பரம் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸோட ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக தான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம எதாச்சும் வந்தோம் வச்சுருக்கலாம்,
ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த ட்ரெயின் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாசமுத்திரம் வழியாக தென்காசி போய் விருதுநகர் ராஜபாளையம் வழியாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நம்மளோட மெயின் கார்ட் லைன் கனெக்ட் பண்ணி நம்ம தாம்பரம் போயிடும். சரி வாங்க நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இருக்குது, இந்த போக போக நிறைய உங்களுக்கு விஷயம்லாம் சொல்லலாம் வாங்க. ஸோ அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு லைன், அந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் போகலாம், திருச்செந்தூர் போகிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் தெரியும். நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்காசி லைனில் போயிட்டுருக்கோம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் லோக்கோவில் தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி ரூட்டு, இது தென்காசி ரூட்டுக்குள்ளே போயிட்டு தென்காசி ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதே இந்த ரூட்டில் தான் நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். இந்த ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு கடைநல்லூர் சங்கரன் கோயில் ராஜபாளையம் போகிற ரூட்டு. நம்ம போயிட்டு ஒரு லோக்கோ ரிவர்ஸில் அடித்து நம்ம திரும்பி பார்த்திங்கன்னா இதே ரூட்டில் தாங்க போக போகிறோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஏன்னா தென்காசி ஜங்ஷனுக்கு பாவூர் சத்திரத்துக்கும் தென்காசி ஜங்ஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாகெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க இவங்க பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே தென்காசி ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த டைரெக்ஷன் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி இந்த டைரெக்ஷன் வந்து நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரூட்டை காட்டின மாதிரி கடைநல்லூர் வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை திருச்சி அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாம்பரம் ரீச் பண்ண போகிறோங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட் ஏசி கோச்சஸ்ங்க. இந்த கோச்சஸில் ஸ்பெஷலான நமக்கு காசி தமிழ் சங்கம் லைப்ரரி வந்து போட்ட கோச்சஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ன்றதுனால கோச்சஸ் மேபி எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாம், அதனால் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது லைப்ரரி பார்க்கவே. சரி வாங்க டக்குன்னு ஃப்ரண்ட்டில் போயிட்டு லோக்கோ வந்து இந்த அந்த லோக்கோ தான் கழுவிட்டு வந்து இங்கே வந்து கப்பல் பண்ணுவாங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். நம்மளோட திருநெல்வேலி தாம்பரம் ஸ்பெஷல் வேர் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிற இன்ஜின் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். பேக் 7WJG 7 கோண்டா செட்டோடைய பேக் 7 தாங்க. நம்மளோட தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி புல் பண்ண போது ஃபுல் ஸ்டிச் புல் பண்ண போது ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு டீகப்புள் ஷார்ட்ஸ் அண்ட் கப்புள் ஷார்ட்ஸ் தான் காட்டியிருப்பேன். உங்களுக்கு திருநெல்வேலி எடுக்கலாம்னு நினச்சா டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எடுக்கல, அதனால தான் வந்து நான் தென்காசிலேருந்து அந்த ஷார்ட்ஸை வந்து உங்களுக்கு முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன். சரி வாங்க. ட்ராவல் வைஸ் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4:20 டிபார்ட் ஆகிடுது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:00 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் டிலேவாக தான் இங்கே நிற்கிறாங்க. இங்கே எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. வாங்க ட்ரெயின் டிபார்ட் ஆகிற ஷார்ட்ஸை காட்டுறேன் அண்ட் டைமிங்கை அதை போடுறேன்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டோட சின்னமே பார்த்துச்சு, அதாவது அந்த லோகோவில் இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட லோகோ, தமிழ்நாடு அரசுடைய கவர்மெண்ட்டோட லோகோ இருக்கும். அந்த லோகோவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிள் தான் லோகோ தாங்க பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு டெம்பிளில் சொல்ல ஒரு முக்கியமான டெம்பிள் ஸ்ரீவில்லிபுத்தூரில். அண்ட் ரெண்டாவது இந்த விஷயம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபேமஸான இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா இங்கே ஃபேமஸ்ங்க. சரி வாங்க நெக்ஸ்ட்டு சிவகாசி ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பற்றி உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் ஏசி, தேர்ட் ஏசினா தேர்ட் ஏசி எக்கனாமி 9 கோச்சஸ் இருக்குது. தேர்ட் ஏசி த்ரீ டயர் ஏசி பார்த்தீங்கன்னா 3 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லீப்பரு, 2 அன்ரிசர்வ்டு, 1 எஸ்எல்ஆர், 1 ஜென்ரேட்டர் இருக்காருங்க. ஸோ இவ்வளோதானா கோச் கம்போசிஷனு. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஸ்லாகுன்னு கொடுக்குறத தாண்டி, ஸ்லாகையும் தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் போட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ மெயினான ட்ரெயினாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து ஒரு ட்ரெயினாகவே கன்சிடர் பண்ணாத அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஜேர்னி போயிட்டுருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வண்டி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்ப்போம். நம்ம ட்ராவல் வைஸ் ஓரளவுக்கு ட்ராவலெலாம் எந்த குறையும் இல்லைங்க, ட்ராவல்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே போயிட்டுருக்கு. பட் ட்ரெயின்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே இல்லாத தான் போயிட்டுருக்கு, அது ஒரு குறையாக தான் இங்கே போனது. வாங்க நெக்ஸ்ட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம்.
ஒரு 14 hours 15 minutes ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 1 hour 15 minutes டிலேவாக தான் வந்து தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 706 kilometers வந்து சூப்பராக வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் ஒரு ஸ்பெஷலான ஜேர்னி இன்றைக்கி உங்களுக்கு நமக்கு அமைஞ்சது. ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். உங்கள் ஆர்டர் டிக்கெட் ஃபேர்லாம் கூட சொல்லியிருந்தேன். ஸோ 230 rupees வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு திருநெல்வேலி வயா தென்காசி தாம்பரத்துக்கு வந்து ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீ டேரெக்டாக வந்தீங்கன்னா 200 something அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ரெகுலராக டெடிக்கேட்டாக ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ட்ரெயின்ஸை வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே டிலேஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா மேபி இந்த ட்ரெயின் தான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டெய்லி ரன்னிங் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ட்ரெயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டேக் அடிக்க வச்சாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ட்ராவலே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இங்கே தாம்பரம் ஸ்டேஷனில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தட் பாய் ஃப்ரம் நம்மதுரன் டாடா.